மகத்தான புனித பேரவையாக இருக்கின்ற இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு அருமை பேராசிரியர் நம் மண்ணினுடைய மைந்தராக விளங்குகின்ற அருணை பாலராவாயன் ஐயா அவர்கள் இப்போ காஞ்சிபுரத்துக்கு குத்தகை எடுத்ததாக ஒரு அம்மையார் என்னிடத்திலே தொலைபேசியிலே வழங்கினார்கள். அவர்களுக்கு நான் இன்று காலை கூட அதே பதிலைத்தான் சொன்னேன். நாங்கள் எடுக்கவில்லை, சென்னை அன்பர்கள் தான் எடுத்தீர்கள். அந்த குத்தகை கால வரையறை தேதி எக்ஸ்பைரி ஆகிப்போச்சு. தவணை முடிந்தது, மீளவும் காஞ்சிபுரத்தார் எடுத்துக்கொண்டோம். 90 ஆண்டுகள் அவர்கள் ஒரு அவகாசம் கொடுத்து எழுதுவார்கள் சில ஆவணங்களை. 90 ஆண்டு முடிந்த பிறகு மீளவும் அவர்களிடத்திலே அந்த சொத்தை ஒப்படைக்க வேண்டும். அதுபோல இந்த ஞார பொக்கிஷத்தை காஞ்சி மண்ணுக்கே உரியதாக நாங்கள் அனுபவிக்க இருக்கிறோம் என்று மட்டும் சொன்னேன். இது ஒரு செய்தியாக பின்னால் சொல்ல முடியாது, அதுக்காக அதை சொல்லிட்டேன். அப்படிப்பட்ட பேராசிரியர் அவருடைய திருவடிகளுக்கு என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த ஞான வேள்வியை காஞ்சியிலே நிகழ்த்த வேண்டும் என்ற ஒரு பெரிய திருவருள் உணர்த்தியை வண்ணமாக அவர்கள் இங்கே செய்வதற்கு ஞானப்பிரகாசம் அவர்கள் நேற்று கூட நான் காலையிலே சொன்னேன், எங்கள் வேள்வியில் போது ஞானமெல்லாம் எல்லோருக்கும் இன்னும் பிரகாசம் அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் மேற்கொண்ட ஒரு அருமையான செயல் திட்டம் இது. இந்த திட்டத்திற்கு அவர்களுக்கு எப்படி பெருமான் உணர்த்தினார் என்பதை எண்ணி பார்க்க முடியவில்லை. இது எங்கெங்கேயோ போய் பல்வேறு நிலைகளில் வந்து இங்கு சேர்ந்தது. அவைப்பாட்டி சொல்லுவார்கள், ஒன்று நினைந்து ஒன்று நினைக்கும், ஒன்று ஒழிந்து ஒன்று தோன்றும் என்று சொல்லுவார்கள். அதுபோல எது எது நினைச்சோமோ அதெல்லாம் மாறி வேறு ஒன்றாக தோன்றி அது நல்நிலையாக தோன்றி இருக்கிறது. அதற்கு எடுத்துக்கொண்ட பெருமுயற்சி நமது ஞானப்பிரகாசம் அவர்களை சாரும். அவர்களை நான் வணங்கி மகிழ்கின்றேன். அதுபோல இங்கே மேடையில் வீற்றிருக்கின்ற சன்மார்க்க அன்பர் இனிய சகோதரர் ஜோதி கோட்டீஸ்வரர் அவருடைய திருவடிகளுக்கு வணக்கம். திருவாளர் முகுந்தன் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், அவர்கள் பாடம் நடத்துகின்ற முறை எளிமையாக அப்படி சொன்னால்தான் இன்னும் நல்லாவும் இருக்கும். அதனால் அவர்களையும் பேராசிரியர் மூலமாகத்தான் நான் அறிமுகம் பெற்றேன். அவர்களுக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கம். இந்த அழைப்பிலே அச்சிட்டிருந்தாலும் காஞ்சி சிவனடியார் திருக்கூட்டத்தினுடைய செயலர் அவர்கள் அங்கே குமரகோட்டத்திலே இன்றைய நாள் அவர்கள் புதன்கிழமை தோறும் பெரிய புராண விரிவுரை நிகழ்வதனாலே அதில் பங்கு பெற வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு உண்டு. அதனால் இளையிலே அவர்கள் பிரிந்து விடைபெற்று கொண்டார். அவர்களுக்கும் திசை நோக்கி அவருடைய பொற்பாதங்களை வணங்கிக் கொள்கின்றேன். வருகை புரிந்திருக்கிற அத்துணை செவினைய செல்வர்கள் செல்வியர்கள் அனைவருடைய திருவடிகளை வணங்கி மகிழ்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். காஞ்சிபுரம் என்று சொன்னால் அது விழவரா காஞ்சி. நாள்தோறும் எங்கேயாவது ஒரு மூலையிலே ஒரு விழா நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். எங்கேயாவது விழா இல்லாத நாள் என்று நீங்கள் அலைந்து திரிந்தால் அந்த இடத்தை பூர்த்தி செய்வதற்கு இல்லை என்று எழுதவே முடியாது. ஆகையினால்தான் சேக்கிழார் பெருமான் இந்த காஞ்சி மாநகரத்தை பெரிய புராணத்தில் திருக்குறிப்பு தொண்டருடைய அருள் வரலாற்றிலே சொல்வார், தேரொலிக்க மா ஒலிக்க திசை ஒலிக்கும் புகழ் காஞ்சி என்று பாடி செல்வார். எல்லா இடங்களுக்கும் சென்றாலும் காஞ்சி மாநகருக்கு என்று ஒரு ஜக்பந்தி சொல்லி அதை அடையாளம் சொல்ல வேண்டிய அவசியமில்லாத அற்புத நகரம் என்பதை சொல்வார். கனடா நாட்டில் அமெரிக்காவில் இரு, நீ பிரேசில் நாட்டில் இரு, அல்லது ஐரோப்பாவில் பாரிஸில் இரு, காஞ்சிபுரம்னு சொன்னால் அங்கே இருக்கிற அன்பர்களுக்கு தெரியும். ஆனால் அவன் தமிழ் தெரிஞ்சவனாக இருந்தால் நிச்சயமாக தெரியும். இல்லை என்றாலும் காஞ்சிபுரம் என்ற சொல்லையாவது காதிலே வாங்கியிருப்பார். அப்படிப்பட்ட இடத்திலே இந்த ஞான பொழிவை அவர்கள் செய்ய வேண்டும் என்று கருதியது மேலும் சிறப்புடையதாகும். இதில் யாரை கொண்டு செய்வது என்பது தான், ஒரு திருமணம் என்று சொன்னால் எந்த அதற்கு திருமணம் செய்து வைப்பவர், சமையல்காரர், பந்தல் அமைப்பவர், அலங்காரம் செய்பவர், இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் நாம் அதில் நியமனம் செய்வோம். அதுபோல இந்த சொற்பொழிவை நிகழ்த்துவதற்கு அவர்கள் யார் யாரையோ வச்சு பார்க்கணும். நான் டாக்டர் போகிறேன், இந்த டாக்டர் போனால் ஒன்றும் சரியில்லை சார், அந்த டாக்டர்கிட்ட போனால் அவரும் சரியா இல்லை, ஒரு பேதியை கூட நிறுத்த முடியல அவரால். இப்படி ஒவ்வொரு அனுபவங்கள் ஒவ்வொருவருக்கும் வரும். உடற்கூறுகளுக்கு வேண்டிய அக்கறையிலே நாம் மாற்றிக்கொள்கிறோம், சிந்தனை கூறுகளுக்கு தான் மிக அதிகமான அக்கறை நாம் தர வேண்டும். ஆகையினால திருமூலரே சொல்லுவார் பின்னாலே, ஒரு குருநாதரை தேட வேண்டும் என்று சொன்னால் அந்த குருநாதர் மிக தெளிவாக இருக்க வேண்டும். வருகின்ற அந்த அவனிடத்திலே இருக்கிற அறியாமை போக்குகின்ற அறிவுடையவராக இருக்க வேண்டும் அந்த குருநாதர். ஆகையினால்தான் அவர்கள் அழகாக சொன்னார் பின்னால் அவர்கள் அருமையாக அந்த பாடத்தில் சொல்ல போகிறாங்க, குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குடியில் விழுந்தவாரே என்று திருமூலர் சொல்வார். ரெண்டு குருடுங்க கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடினா ரெண்டும் போய் எங்கே விழுன்னா குழியில் தான் விழும்.
அது மாதிரி அந்த குருநாதர் என்பவர் அவருடைய ஞானத்தை விளக்குமாறு செய்ய வேண்டும். அப்படி இருக்கிறவர் தான் குருநாதராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல நமக்கு பாடம் நடத்துகின்ற பேராசிரியரும் அவர் முதல்ல எல்லா நிலைகளிலேயும் உணர்ந்தவராகவும் நல்ல அனுபவம் உள்ளவராகவும் அதில் கற்று கரைதேறிய நிலையாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தந்தை வழியினுடைய மாபெரும் செல்வம் அவருக்கு வந்திருக்கிறது. இந்த மேஜை மேலே பாருங்க, அவங்க அப்பா எழுதின திருமந்திரத்தினுடைய உரை தான் மேஜையிலே இங்கே காட்சியாக இருக்கிறது. அது ஒரு காலத்திலே நான் குருகுலத்திலே மதுராந்தகம் பக்கத்தில் அழகரடிகள் திருக்குறள் பீடத்திலே முதன் முதல்ல திருமந்திரம் என்பதை நமது தேமொழியார் சுவாமிகள் தான் சொல்லும்பொழுது கேட்டால் அப்போ உட்காந்து கேட்குற அளவுக்கு நமக்கு இப்போ சொன்னாங்க இல்லையா, தனிப்பட்ட முறையில் அவர் எல்லா சர்வ அதிகாரங்களும் எழுந்து போகிற அதிகாரமும் எனக்கே வச்சுக்கினேன். அதாவது இது இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு நியதி, அதாவது காலம் நியதி எல்லாம் தத்துவத்தில் அடங்கும். அதாவது வித்யா தத்துவத்தில் வருகின்ற பொழுது அப்படி அதை சொல்ல வேண்டும். காலத்தை கடைபிடிக்க வேண்டும், நீதியிலே நிற்க வேண்டும். இதை நம்மால் முடிஞ்ச வரையும் செய்யுமேன்ற ஒரு அந்த கெட்ட பழக்கம் வந்துட்டதுனால அது என்ன ஆகிப்போச்சுன்னா இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்கே மாறிவிட்டது. அதனால் மற்றவரிடத்தில் எதிர்பார்ப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு ஐயா அவர்கள் எங்களோட 2-3 முறை தலையாத்திரை செய்திருக்கிறார்கள். நேரம் துல்லியமாக இருந்தால்தான் அது சென்றடைகின்ற நம்முடைய அந்த நோக்கங்கள் சரியாக நிறைவேறும். அதற்காக கொஞ்சம் அதை முதல்ல அப்படி கொஞ்சம் நெருடலாக தெரியும். உள்ளே வந்த பிறகு அவர் சொல்வது போல அது மிகவும் பலாக்கனி போல் மேலே சற்று கரடுமுரடாக தெரிந்தாலும் உள்ளே பலாச்சுளையினுடைய சுவை பெரிதல்லவா, அதுபோல அந்த சிந்தை சேர்ந்து விட்டால் நம்முடைய பழக்கங்கள் எல்லாம் மிக இனிமையாக இருக்கும் என்பதையும் அவர் அனுபவத்திலே சொன்னார். அதை நான் வந்து மறுப்பதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் இருக்கின்ற சூழல் அப்படி இருந்தால் தான் அதை எடுத்து செல்ல முடிகிறது. 2 மணிலையும் சரியாக இருக்கணும்னு நினைக்கிறவன் நான். காலத்தாலும் அல்லது பணத்தாலும் ஒரு 23 ஆண்டு காலம் கழித்து எனக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய நெருடல் அனுபவம் மேலும் என்னை இதை வலிமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு உந்தியது. ஆகையினால்தான் இந்த அறக்கட்டளை நான் அதை செம்பாந்த நிலையிலே மற்றவர்களுக்கு சென்று பயன்பட வேண்டும் என்பதற்காக சில நீதிகளை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு விட்டது. அந்த வகையில் இந்த திருமந்திரம் திருமுறைகள் என்றாலே அது 4 கூறுகளாக அலகுகளாக பிரிப்பார்கள். 1 தோத்திரம், 2வது சாத்திரம், 3வது பிரபந்தங்கள், 4வது புராணம். முதல் 7-8 திருமுறை வரை நமக்கு தோத்திரங்களாக அமைந்துவிடும். நாவுக்கரசர் பெருமானுடைய திருமுறை 6ஆம் திருமுறையிலே நிறைவு பெற்றாலும் சுந்தரருடைய திருமுறை 7. 8ஆம் திருமுறையாக விளங்குகின்ற உயிர் ஸ்தானம், அதுக்கு சிகா மந்திரம் திருவாசகம். அடுத்து 9ஆம் திருமுறை இசைப்பாடல், அதுவரையும் நமக்கு தோத்திரங்களுக்கு உரிய பகுதிகளாக அமையும். 10ஆம் திருமுறை என்று சொல்லும் பொழுது அது தத்துவமாகவும் மந்திர சொற்களாகவும் அல்லது சித்தாந்த செய்திகளாகவும் நமக்கு அமைந்து விடுகிறது. தத்துவ செய்திகளையும் சித்தாந்தத்தையும் சொல்லுகின்ற முதல் நூல் திருமந்திரம். நான் உள்ள நிறைய போகக்கூடாது, ஏன்னா அவங்கள விட நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த திருமுறையிலிருந்து இவையெல்லாம் இருக்கிறது என்பதற்காக கோடிட்டு காட்டி என்னுடைய ஆசிரியர்னு போட்ட எங்கள் வீட்டம்மா கேட்டாங்க, நீங்கள் எப்போ பண்டாரம் ஆனீங்கன்னு கேட்டாங்க. மதியம் பண்டாரம் என்று சொல்ல என்ன, நான் அதுக்காக தான் தெளிவு பண்ணிக்கினேன், அதுக்கு கருவூலம் என்று பெயர். மணிவாசக பெருமான் சொல்வார், மூலபண்டாரம் வழங்குகின்றான் முந்தி மீன்களே, காதல் உண்டாகவே காலம் உண்டாகவே காதல் செய்மின்னு சொல்வார். அப்போ பொக்கிஷங்கள் மூல கருவூலமாக பெருமான் தருவதைத்தான் பண்டாரம் என்று சொல். நான் உங்களுக்கு விளக்கம் சொன்னேன், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் வேலை ஆகட்டும், அது கொட்டை கட்டிக்கின்னு பட்டை விட்டுக்கின்னு அதுக்கு தான் பண்டாரம்னு நான் நினச்சின்னு இருந்தேன். இருந்தாலும் உங்களை விட ஆசி உரைன்னு போட்டிருக்காங்களே, இந்த மாதிரி நான் எப்பவும் பார்த்தது இல்லையா, வாழ்த்துறை போடுவாங்க அதெல்லாம் ஏதோ போட்டிருக்காங்கம்மா இருக்கட்டும். ஆசி உரைன்றது எல்லாம் காவி கட்டிக்குன்னு தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மனம் தூய்மையாக இருந்தால் போதும், அது உள தூய்மையோடு எதை செய்தாலும் அது ஆசி உரைதான். ஆகினால அந்த பண்டாரத்தை பெருமான் நமக்கு வழங்கியிருப்பது போல ஞான பிரகாசமே சொல்லியிருக்கிறாருன்னா பிரகாசம் இல்லாதவர்கள் அதை மறுப்பதற்கோ ஏற்றுக்கொள்வதற்கோ தயங்க வேண்டாம். ஆகினால அது பண்டாரமா இல்லையான்றதை பற்றி இல்லை. எதற்காக சொல்லலாம், ஆசியுரை என்ற ஒரு வார்த்தை கொஞ்சம் அச்சமுறுத்தியதாக கூட இருந்தது. இருந்தாலும் அவரிடத்துல நான் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பவில்லை. இப்போ நான் செய்திக்கு வர்றேன். ஆக 10ஆம் திருமுறை என்பது திருமந்திரம், அது தத்துவ நூல். 11ஆம் திருமுறை என்பது பிரபந்தம், பிரபந்தத்தை அடக்கி இருக்கின்ற 11ஆம் திருமுறையில் பல்வேறு செய்திகளை நாம் அனுபவிக்கிறோம். அதுக்கு அடுத்தது 12ஆம் திருமுறை புராணம். ஆக தோத்திரம், சாத்திரம், பிரபந்தம்,
அடுத்து புராணம் என்ற வகையிலே பன்னிரு திருமுறைகளை நான்கு அலகுகளாக பிரித்து கொண்டால் சாத்திர நிலையிலே நின்று நிலவுகின்ற தலையாய நூல் திருமந்திரம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு இந்த நேரத்திலே அவற்றை அனுபவிக்கலாம். மந்திரம் என்ற சொல்லை தொல்காப்பியரும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளைந்த மறைமொழிதானே மந்திரம் என்றார் திருவள்ளுவரும். அப்படியே அது அந்த குறளை நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்று அழகாக சொல்லுவார். அதுபோல சைவ சித்தாந்தத்தினுடைய முப்பொருள் உண்மையை சொல்லும்பொழுது கூட திருமூலர் தான் சொல்லுகிறார். அதெல்லாம் பின்னால் நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் கேட்டு. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பத்தாம் திருமுறையாக விளங்கக்கூடிய அருமை திருமந்திர செய்திகளை நாம் முதன் முதலாக இதை நமக்கு தேமுடியார் சுவாமிகள் விளக்கம் சொல்லும் பொழுது அறிவிலார் யார் என்று ஒரு வினா எழுப்பினார். உட்கார்ந்த அன்னைக்கு யார் யாரெல்லாம் அறிவுடையவர்கள் யார் யாரெல்லாம் அறிவில்லாதவர்கள் கை தூக்குங்களா. நான் கூட தூக்கணும் கொஞ்சம் அதில் பிரசிங் வேலை தான் கொஞ்சம் எதுக்கு தூக்குறேன்னு அறிவில்லாததுக்கு தூக்கணும். அப்போ உனக்கு தான் முதல்ல சொல்லணும் அன்பும் சிவமும் இரண்டுன்னு சொல்ல போற நீ. அன்பும் சிவமும் இரண்டுன்னு நீ ஒத்துக்க போறவனு நீ தான். அப்ப நீ அறிவுடைய ஆயிடுவேன் உட்காருவேன்னு. அப்படி அந்த திருமந்திரத்தை தொடங்குகின்ற அந்த தொடக்கமே அடுத்தவர்களுடைய சிந்தனையில அது எவ்வாறு நாம் எளிமையாக கொண்டு சேர்க்கலாம் என்ற ஒரு ஆர்வ பெருக்கிலே அவர்கள் அதை நடத்தி மற்றவர்களுக்கு புகுத்து செய்தார்கள். இருந்தாலும் அவர்கள் அயல் நாடுகளுக்கெல்லாம் சென்று கூட சொல்லியிருந்தார்கள். ஐயா அவர்களுக்கு நல்லா தெரியும் அவங்களுடைய சிந்தனை. ஆனால் சிலர் அவர்களுடைய கருத்துக்களுக்கு சில மாறுபட்ட செய்திகள் இருக்கும் அது வேற செய்தி. ஆக உள்ளே இருக்கிற உட்பொருளை அவர் மாற்றி சொல்வதில்லை. எடுத்து இயம்புகின்ற தன்மையும் கொண்டு செல்கின்ற வழியும் சற்று வேறுபாடுடையதாக இருக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் இவர்கள் தந்தை வழி அறிவும் நூல் வழி சிந்தனையும் கற்றுத்தேர்ந்த திறம்பட அவருடைய ஞான சிந்தனையும் நமக்கு இந்த திருமந்திரத்தை எடுத்து இயம்புகின்ற பேற்றை காஞ்சிமா மக்கள் மிக அருமையாக அனுபவிக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே ஞானப்பிரகாசம் அவர்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அருமையாக இடச்சூழல் ஒரு பெரிய கடை வீதியிலே திருமந்திரம் ஒலிக்கிறது என்று சொன்னால் அதுவே பெரிய காரியம்தான். அருப்பணி மாளிகையில் திருவிழையார் புராணம் மாதத்தில் நான்கு நாட்கள் முதல் புதன் வியாழன் மூன்றாம் வாரத்தினுடைய புதன் வியாழன் இவர் அப்படியே ரெட்டப்படை வாரங்கள்லாம் இவர் எடுத்துக்கிட்டார் ஒத்தப்படையெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஆக நான்கு வாரங்களுக்கு அதுக்காக தான் லதா ஹரிகரன் என்ற ஒரு அம்மையார் என்னிடத்துல நேற்றைய தினமே தொலைபேசியிலே நீங்கள் பேராசிரியர்களை குத்தகை எடுத்துக்கொண்டீர்கள் என்று ஒரு வேடிக்கையாக சொன்னார்கள். அதில் பல பொருள் இருக்கிறது என்று நான் அவரிடத்தில் சொன்னபோது அவங்க உள்ளபடியே நீங்கள் நல்ல திறமையாக பதில் சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்ன திறமை ஒன்றுமே கிடையாது இருக்கிற உண்மை தானே. அவங்க எங்கூர்காரர் எங்கூருக்கு உரிய செய்திகளை அவங்க சொல்லித்தான் ஆனோம் என்று நாங்கள் அதை உரிமை பாராட்டல் என்ற முறையிலே அதை தெரிவித்திருந்தேன். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஞான வேள்வியில எல்லா அன்பர்களும் தொடர்ந்து பங்கு பெற வேண்டும். இதுல பாத்தீங்கன்னா சில காஞ்சிபுரத்திலிருந்து எங்க எது நடந்தாலும் ஞான செய்திகளா ஞான தேடலுக்கு ரொம்ப சிந்தனையை வைத்துக் கொள்வார். அந்த காலத்துல எந்த தேட்டர்ல எந்த படம் இருக்கும் அதுக்கு எப்ப போனா டிக்கெட் கிடைக்கும் எப்ப படம் விடுவான் அல்லது எந்த ஹோட்டல்ல நல்ல சாப்பாடு கிடைக்கும் டிஃபன் கிடைக்கும் இப்படி சிந்தித்த காலம் போய் இதற்கென இந்த ஞானங்களை தேடிக்கொள்வதற்கென ஒரு ஞான சிந்தனை உள்ளவர்களாக இருக்கின்ற பெருமக்கள் ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். எங்க போனாலும் அவங்கவுங்களுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். இப்ப நான் மூணு சீட் ஆடுறேன்னா அதுக்கு ரெண்டு பேர் வருவான். ஆனா அவன் அது என்ன பிரச்சனையில போய் முடியும் என்பதை நாம நினைச்சு பார்க்கணும். இது பாருங்க எந்த சீட்டுக்கும் போவாது. ஆகினால நமக்கு நல்ல சீட்டு கிடைக்கும் பின்னால. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஞான வேள்வியில எல்லா அன்பர்களும் தொடர்ந்து அவர்களுக்கு அப்பதான் நடத்துறவங்களுக்கு ஒரு ஆர்வம் அதை எடுத்து இயம்புகின்ற பேராசிரியர்களுக்கும் பெருத்த ஆர்வம் கிடைக்கும். அப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய அருமையான ஒத்துழைப்பை நாம் நல்கினால் அவர்கள் இதை எடுத்து செல்வதற்கு எளிதாக இருக்கும் என்பதை நான் நினைந்து எல்லாம் வல்ல ஏகம்ப பெருமான் உடனுரை காமாட்சியினுடைய திருவருட்கருணையும் திருவருட் சிந்தனையும் அவர்கள் பல தலயாத்திரை செய்தவர்கள் பல இடங்களுக்கு புண்ணிய நதிகள் தோறும் நீராடிய பெருமையும் அவருக்கு உண்டு. ஆனால் அது தொட்டது துலங்கும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. ஆகையினால் திருவருளை சிந்தித்து இது மேன்மேலும் தொடர்ந்து பல வளங்களை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அனைவர் சார்பிலும் இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஐயா ஆசியூரை பற்றி சொன்னார் அவர்